தொலைக்காட்சி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தீபத்தேன் தீபத்திருநாளோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் தீபாவளி கொண்டாடப்படுவதற்கான காரணம், தீபாவளி என்றால் என்ன என்ற பல சுவாரஸ்யமான விடயங்களோடு உங்களோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த தீபாவளி எதற்காக கொண்டாடப்படுகிறது, அதாவது தீபாவளி என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். முதலில் பார்த்தால் தீபாவளி என்பது தீபம் என்றும், அதாவது ஒளி என்பது வரிசை, அதாவது ஆவளி என்பது வரிசை என்றும், தீபங்களை வரிசையாக ஏற்றி வந்த கொண்டாடப்படும் ஒரு தினமாகத்தான் இந்த தீபாவளி என்று கூறுகிறார்கள். இன்னும் ஒரு அதாவது ஐதீக கதையை பார்த்தோமானால், அந்த தீபம் என்பது ஜீவாத்மா என்றும், அதாவது ஒளி என்பது பரமாத்மா என்றும், இரண்டும் இரண்டரை கலக்கின்ற நேரம்தான் இந்த தீபாவளி என்ற ஒரு செய்கையும் அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு இந்த தீபங்களின் அனைத்து ஒளிகளும் நமது வாழ்வில் ஏற்றி இருளை அகற்றி எமது வாழ்விற்கு ஒளியை தரும் ஒரு நாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. நிச்சயமாக, அதாவது தீபாவளி என்று சொன்னாலே தீபங்கள் ஏற்றும் ஒரு நாளாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகின்றது. அதாவது தீப திருநாள் என்று கூறுவார்கள். தீபங்களை ஏற்றி அந்த இருளை நாங்கள் இல்லாமல் செய்வது, அந்த ஒளியை ஏற்றுவதன் மூலம் தீபத்தினோடாக ஏற்றுகின்ற ஒளியானது இருக்கின்ற இருள்கள் அனைத்தையும் இல்லாமல் செய்து மக்கள் மத்தியிலே மனதிலே ஒரு சிறந்த ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு சிறந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுதான் இந்த தீபாவளி. நிச்சயமாக அவ்வாறு தான். இந்துக்களின் மிக பிரபல்யமான பண்டிகைகளில் ஒன்று இந்த தீபாவளியாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தால் இந்துக்கள் என்று மட்டுமில்லாமல் அனைத்து இனத்தவர்களும் இந்த தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக, அதாவது ஜைனர் மற்றும் சீக்கியர் மற்றும் பௌத்தர்கள் கூட இந்த தீபாவளியை, இந்துக்கள் மாத்திரமல்லாது இவ்வாறானவர்களும் கொண்டாடுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நிச்சயமாக, ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்களது அந்த தீபாவளியை கொண்டாடுவதற்கு வெவ்வேறு காரணங்களை வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சீக்கியர்களை பார்த்தால் அவர்களது காலத்தில் பொற்கோயில்கள் கட்டப்பட்ட தினம் தான் இந்த தீபாவளி என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். அதே சமயம் சமணர்களை பார்த்தால் மகாவீரர் ஒருவர் அதாவது நிர்வாணம் அடைந்த நாளை அந்த நினைவு கூர்ந்து இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நமது சைவர்களை பார்த்தால், அதாவது இந்து மதத்தவர்களை பார்த்தால், நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்த நாள் இந்த தீபாவளி என்று அதை ஒளியேற்றி கொண்டாடுகிறார்கள். இந்த வகையில் ஒவ்வொரு மதத்தவர்களும் தாங்கள் கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு காரணங்கள், அதாவது ஐதீக கதைகளின் மூலம் காரணங்களை வைத்து இந்த தீபாவளியை கொண்டாடி வருகிறார்கள். நிச்சயமாக, அதாவது பல்வேறான காரணங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரே தினத்தில் இவ்வாறாக தீபாவளி என்ற பெயரிலே தான் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனாலும் கூட சற்று சற்று வித்தியாசமாக இருக்கும், சில சில முறைகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். அதாவது எங்களுடைய பிரதேசத்திலே, எங்களுடைய நாட்டிலே, இலங்கையிலே நாங்கள் பார்க்கும் என்று சொல்லி சொன்னால் தீபாவளி என்பது ஒரு நாளுடன் முடிவடைந்து வரும், ஒரு நாள் தான் கொண்டாடப்படும். ஆனால் அதே சில நாடுகளில், அதாவது தமிழ்நாடு பகுதிகளில் நாங்கள் பார்க்கும் என்று சொல்லி சொன்னால் 5 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற அவ்வாறான நிகழ்வுகள் இருக்கின்றன, 3 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற அவ்வாறான வரலாறுகளும் இருக்கின்றன. அதுபோல் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிச்சினால், நாங்கள் பொங்கலுக்கு தான் இந்த பசுமாடுகள், அதாவது பிராணிகள், மாடு அவையையும் குளிப்பாட்டி அவர்களுக்கு பொட்டு வைத்து அலங்கரித்து பட்டி பொங்கல் என்று வந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டிலே வெளிநாட்டிலே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் வந்து தீபாவளிக்கும் கூட அந்த பசுமாடுகள் அனைத்தையுமே குளிக்க வைத்து அலங்கரித்து அவைகளையும் இணைத்து தரம் அந்த தீபாவளியை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதாவது ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் கொண்டாடுற அந்த முறைகள் வந்து மாறுபட்டதாகத்தான் காணப்படுகின்றது. ஆனாலும் கூட எல்லா இடத்திலேயும் தீபாவளி தான் கொண்டாடப்படுகின்றது. நிச்சயமாக அவ்வாறு தான். அந்த அதாவது பசுக்களுக்கு கூட கொண்டாடப்படுவதற்கான காரணம், அனைத்து உயிரினங்களும் அந்தன்று தமது வாழ்க்கையில் ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் அந்த பசுக்களை குளிப்பாட்டி அதற்கு போட்டு வைத்து அதனை வணங்கி அதனுடன் இணைந்து அந்த தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் என்றால் சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு கதை இருக்கின்றது, அதாவது நரகாசுரனை வதம் செய்த கதையினால் கூட இது கொண்டாடப்படுகிறது. சில பிரதேசங்களில் பார்த்தால் தெரியும், கோவில்களில் அதாவது ஆலயங்களில் கூட அதாவது நரகாசுரனை வதம் செய்கின்ற தினம் மிகவும் பிரபல்யமாக, அதாவது கிருஷ்ண பரமாத்மா அவரை வதம் செய்வதாக, அதாவது சூரன் போர் போன்று முருகன் சூரபத்மனை அழித்ததை போன்று, அதாவது கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை அழித்தது போல சிலர் உருவகித்து கொண்டு அதை அந்த ஆலயங்களில் கொண்டாடுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில ஆலயங்களில் பார்த்தால் வாளி வெட்டுக்கள் கூட இடம்பெறும், அதாவது அந்த வாளியை நரகாசுரனுக்கு ஒப்பாக எண்ணி அதை வதம் செய்வதாகவும் அந்த சில ஐதீக கதைகளில் பார்த்ததுண்டு. அதே போல தற்போதுள்ள ஆலயங்கள் சிலவற்றில் கூட இந்த சம்பிரதாய பூர்வமாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. நிச்சயமாக, அதாவது ஒவ்வொரு சடங்குகளின் மூலம் அந்த நரகாசுரனை அவரை அந்த வதம் செய்தல், அந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு சடங்கின் மூலமும் எடுத்துக்காட்டப்படுகிறது, எங்களுடைய மரபு வழியாக கடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய நாளளவும் கூட அவை இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அவ்வாறான வரலாறுகள் தான் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஞாபகத்தை தெரிவிக்கும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு நிகழ்வு கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கான காரணம் பலருக்கு தெரியாது.
அதாவது பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகின்றது மற்றும் அந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற புது வருட பிறப்பு அது எதற்காக கொண்டாடப்படுகின்றது, அது போல எங்களுடைய தீபாவளி எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று பார்த்தால் பலருக்கு அதற்கான காரணங்கள் தெரியாது. அதனால தான் நாங்கள் இவ்வாறு நாளிலேயாவது இவ்வாறாக நாங்கள் நேர்களுக்கு அதை ஒரு சற்று ஞாபகப்படுத்தலாம் என்று முயற்சி செய்கின்றோம். நிச்சயமாக அவ்வாறுதான் வேறு வேறு இனத்தவர்கள் வேறு வேறு காரணங்களுக்காக இந்த தீபாவளியை கொண்டாடி கொண்டாலும் நமது இந்துக்களிடையே கூட பல காரணங்கள், அந்த ஒரு தீபாவளிக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அது என்னவென்று பார்த்தால், அதாவது ராமன் காலத்தில் ராமாயணத்தில் ராமனும் சீதையும் பிரிந்திருந்து ராவணன் சீதையை கடத்தி சென்று அந்த ராவணனோடு போர் புரிந்து ராமன் ராவணனை அழித்து அயோத்திக்கு திரும்ப சீதையை கூட்டி வந்த அந்த நாளை அந்த அயோத்தி மக்கள் அனைவரும் விளக்கேற்றி மிகவும் ஆரவாரமாக புத்தாடை அணிந்து எண்ணெய் தேய்த்து குளித்து ஒரு பெரிய ஒரு பண்டிகையாக கொண்டாடினார்களாம். அந்த நாள் தான் தீபாவளி என்ற ஒரு புனைகதையும் இருக்கின்றது. நிச்சயமாக, அதாவது வினோஜா கூறியது போலவே கதைகள் பல்வேறாக அமைந்திருக்கின்றது. எங்களுக்கு தெளிவான காரணங்கள் எங்களுக்கு இல்லை, பலருக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த புராண கதைகளை நன்றாக படித்து ஆராய்ந்து பார்த்தோமானால் அதற்கான காரணங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வினோஜா கூறியது போல் இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல், இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்று சொல்லும்பொழுது தான் ஒரு விடியம் ஞாபகம் வருகிறது. அந்த தீபாவளி நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது அவர்கள் இந்த கங்கையிலே ஸ்நானம் செய்த ஒரு புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்குமா? அந்த தீபாவளி நாளிலே தேய்த்து குளிக்கும் எண்ணெயானது அவ்வாறான ஒரு சக்தியை பெற்றதாக அமையும். அந்த எண்ணெயும் அந்த ஜலமும் தண்ணீரும் அவர்கள் குளிப்பதற்கு பயன்படுத்தும் தண்ணீரும் இணையும் போது அது கங்கை நீருக்கு ஒப்பானதாக இருக்குமாம். அதன் மூலம் அவர்களுக்கு பாரியளவு புண்ணியம் கிடைக்குமாம் அந்த நாளிலே. நிச்சயமாக, அதாவது சத்யபாமா தனது கணவரான கிருஷ்ண பரமாத்மாவிடம் நரகாசுரனை அழித்ததன் பின்னர் கேட்டுக்கொண்டாராம், இந்த நாளை எனது புகழுக்கு ஒரு ஓங்கிய நாளாக நீங்கள் கொண்டாடப்பட வேண்டும். அதற்காக அனைத்து எவர் எந்த வீடுகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறார்களோ அவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அவர்களது கிணறுகளாக இருந்தாலும், அதாவது நீர்நிலைகளாக இருந்தால், அந்த நீர்நிலைகளில் நிச்சயமாக கங்காதேவி அந்த அன்று மாத்திரம் குடிவர வேண்டும். அதனால் அவர்களுக்கு அந்த கங்காதேவியை எடுத்து தலையில் தோய்ந்து கொள்வதால் அவர்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதாவது பாவங்கள் அனைத்தும் களையப்பட்டு அவர்களது வாழ்வில் ஒளி பிறக்கக்கூடிய நாளாக நீங்கள் இதை ஆக்கித்தர வேண்டும் என்று தனது கணவனான கிருஷ்ண பரமாத்மாவிடம் சத்யபாமா என்கிற அந்த பூமாதேவி நரகாசுரனை வதம் செய்த பின்னர் கேட்டுக்கொண்டதாகவும் இந்த ஒரு புனைகதை ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக, அது புனைகதையா உண்மை கதையா என்பது எங்களுக்கு தெளிவில்லை. ஆனால் நாங்கள் சிறிய வயதிலிருந்து கேள்விப்பட்டபடியும் நரகாசுரனை வதம் செய்த நாள் அதுதான் தீபாவளியாக கொண்டாடப்படுகின்றது. அவ்வாறு இருக்கும்போது சிறிய வயதில் எனக்கு எல்லாம் தவறு சந்தேகம் வரும். வினோஜா என்ன சொன்னா, ஒரு நாள் செத்ததை போய நாங்கள் இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவ்வாறெல்லாம் அந்த சிறியவர்கள் எல்லாமே அந்த நேரத்தில் எங்களுக்கு அதை பற்றிய தெளிவில்லை. அதுபோலதான் இந்த நேரத்தில் வளர்ந்தவர்களே கூட இது எதற்காக கொண்டாடப்படுகின்றது என்று தெளிவில்லாமலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிச்சால் பண்டிகைகள் கொண்டாடும் விதமானவை வித்தியாசமானதாகவே இருக்கின்றது. முந்தைய காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அதாவது பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பு வினோஜா கூட்டியது போல எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் அணிந்து முழுவதுமாக வீடு முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு அதற்கு முன்னர் வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்துவார்கள், நன்றாக கழுவுவார்கள், கோயிலுக்கு செல்வார்கள், உறவினர்கள் வீடுக்கு செல்வார்கள், பல வகையான உணவு வகைகள் தயாரிப்பார்கள். அவ்வாறு இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் மிகவும் வித்தியாசமானதாகத்தான் இந்த காலத்தில் இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக, அவ்வாறு தான் இந்த தீபாவளி கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணமாக ஒரு காரணம் உள்ளது. உங்களுக்கு தெரிந்தது போல உமக்கு தெரியாத பல காரணங்கள் இருக்கின்றது. அதே போல நேயர்கள் சில பேருக்கும் தெரியாமல் இருக்கும் இந்த தீபாவளி கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்னவென்று அதற்காக இதை கூறுகிறேன். அதாவது இரணி ஆட்சிகன் என்ற ஒரு அரக்கன் இருந்த அவன் வேதங்களை எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய் அதாவது பூமாதேவி பூமிக்கு கீழே ஒழித்து வைத்து விட்டு வந்து விட்டானாம். அப்பொழுது மகாவிஷ்ணு என்ன செய்தார் என்றால் அதை தேடி எடுக்கும் முகமாக வராக அவதாரம் கொண்டு அதாவது நிலத்தை புதைத்து அந்த வேதங்களை அனைத்தையும் மேற்கொண்டு வந்த நாளாகவும் கூறப்படுகிறது. அத்தோடு பார்த்தால் இரண்யாட்சகனின் மகனான நரகாசுரன் என்ன செய்தார் என்றாலாம், பிரம்மரிடம் பல மாதங்கள் பல வருடங்கள் கடந்து ஒரு தவத்தை மேற்கொண்டு அதன் மூலம் ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டான். பிரம்மர் தோன்றிய போது ஒரு வரம் ஒன்று வந்தது. என்னவென்று சொன்னால், எனது அதாவது இறப்புக்கு எனது தாய் தான் காரணமாக இருக்க வேண்டும், மற்ற எவராலும் எனக்கு அந்த இறப்பு ஏற்படக்கூடாது என்று அவர் தவம் இருந்து கேட்டபடினால் இந்த பிரம்மரும் அவருக்கு ஒரு அந்த சக்தியை கொடுத்தாராம். உனது தாய் இல்லாமல் உனக்கு அழிவு கிடையாது, உனது தாயால் மட்டும்தான் உனக்கு அழிவு என்ற ஒரு வரத்தை கொடுத்து விட்டார். அப்பொழுது அவனின் அதுகுதி அதிகமாகி போய்விட்டது. ஏனென்றால் பெத்த தாயே ஒரு மகனை கொல்ல முடியாது என்ற ஒரு ஆணவத்தில் அவன் எனது அம்மா என்னை எப்படி கொள்வார்கள் என்ற ஆணவத்தில் அவர் பல மக்களுக்கு
மக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தாராம். அப்பொழுது பார்த்தால் கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணன் அவதரித்த பின்பு அந்த பூமாதேவி, அதாவது நரகாசுரனுடைய தாயார் தான் பூமாதேவி, அந்த பூமாதேவியும் கிருஷ்ண பரமாத்மாவின் அந்த யுகத்தில் அவதரித்தாராம் சத்யபாமா என்ற பெயரோடு. அந்த வகையில் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்களாம். அதன் மூலம் இந்த மக்கள் அனைவரும் வந்து முறையிட்டார்களாம் கிருஷ்ண பரமாத்மாவிடம். இவ்வாறு நரகாசுரனின் அதுகுதிகள் அதிகமாக காணப்படுகின்றன. பல இன்னல்களை எங்களுக்கு ஏற்படுத்துகிறான். ஆணவத்தின் மமதை கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. அதை நீங்கள் தான் போக்க வேண்டும் என்று கூறினார்களாம். அப்பொழுது கிருஷ்ணர் உடனே ஜோசித்துக் கொண்டாராம். கிருஷ்ணர் என்பது பரமாத்மா தானே, அவருக்கு அனைத்தும் தெரியும். அவர் கூறினாராம், சத்தியமா பாமாவினுடைய அவதார பிள்ளை தான் அந்த நரகாசுரன் என்பது அவர்களுக்கு தெரியுமா? அதனால் அவர் கூறினாராம், சரி, சத்தியபாமாவிடம் கூறினாராம், இந்த நரகாசுரனோடு போர் புரிய நான் செல்கிறேன், அதற்கு நீ தான் தேரோட்டியாக வர வேண்டும் என சத்தியபாமாவை பார்த்து கேட்டுக்கொண்டாராம். சத்தியபாமாவிற்கு அப்பொழுது தெரியாது, தனது மகன் தான் நரகாசுரன் என்பது தெரியாதாம். சரி, நான் வருகிறேன் என தேரோட்டியாக சென்றாராம். அங்கே சென்று கொண்டிருக்கும் போது பார்த்தால் நரகாசுரன் அடித்து வீழ்ந்ததை போல கிருஷ்ண பரமாத்மா நடித்து கொண்டாராம். ஏனென்றால் சத்யபாமாவின் அந்த கைகளால் தான் நரகாசுரன் அழிய வேண்டும் என்ற ஒரு வரம் இருக்கின்றது தானே. அப்பொழுது நடித்து கொண்டாராம். உடனே சத்யபாமாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் தனது கணவன் கிருஷ்ண பரமாத்மா வீழ்ந்து கிடக்கிறார் நரகாசுரனிடம் அடிபட்டு என்ற ஒரு கோபத்தில், அதாவது நரகாசுரனுடன் தானே போர் புரிய தொடங்கி விட்டாராம். போர் புரிய தொடங்கிய போது நரகாசுரன் அழிந்து விட்டான். அழிந்த பின்புதான் தெரிந்து கொண்டதாம் சத்யபாமாவிற்கு நரகாசுரன் தனது மகன் தான், அதாவது மூத்த பிறவியில் அவனது மகன், அவனை அழிக்கத்தான் கிருஷ்ண பரமாத்மா இவ்வாறு ஒரு லீலை ஒன்றை புரிந்திருக்கிறார் என்று சத்யபாமாவிற்கு விளங்கியதாம். அதற்கு பின்பு பார்த்தால் அந்த நாளை மக்கள் அனைவரும், அதாவது நரகாசுரனுடைய அந்த இன்னல்களை களைந்ததால் அந்த நாளை மக்கள் அனைவரும் தனது புகழோங்க செய்ய அந்த நாளை மிகவும் புனிதமாக கொண்டாட வேண்டும் என்றும், அந்த நாளில் அந்த நரகாசுரன் இருந்து வதைப்பட்டு இறந்த முன்னோர்கள் பிதர்கள் அனைவரும் அந்த நாளில் வீடுகளுக்கு வருவார்கள் என்பதால் அவர்களுக்கான தர்ப்பணத்தை மக்கள் செலுத்த வேண்டும் என்று ஐதீகம் கூட இருக்கிறது. அதாவது அந்த தீபாவளி நாளிலே பிதர்கள் வருவார்கள், அவர்களுக்கான தர்ப்பணம் வழங்கப்படுவது அது ஒரு சிறந்த புண்ணிய செயல் என்று கூட சொல்லுகின்ற ஐதீகம் இருக்கின்றது நமது நாட்டில். அதாவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இன்றைய நாளளவும் கூட அது இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன தீபாவளியை பற்றி பேசுவதற்கு. இன்றைய நாளில் நாங்கள் இந்த தீப திருநாளை எவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கின்ற பற்றி சில விடயங்கள் எங்களுக்கு தெரிந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்காக தர இருக்கின்றோம். சந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது தீபாவளி பற்றி பல விடயங்கள் எங்களுக்கு இன்னும் தெரியாது. அதாவது அப்பன் வெட்டிய கிணறு உப்பு தண்ணீரனாலும் நான் அதை குடித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்றுதான் பலர் இருக்கின்றார்கள். காரணம் தெரியாமல் அதே போல் பார்த்தோம் என்று சொன்னால் வணிகர்கள் அவர்கள் வந்து அதுபோல் பார்த்தோம்னா வணிகர்கள் அவர்கள் வந்து நன்றாக வந்து நன்றாக விற்பனையாகும் இந்த தீபாவளி நேரத்தில எல்லாம். அவர்களுக்கு நல்ல ஒரு அவர்களுடைய வணிகம் நல்ல சிறப்பாக போய்கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் திரும்பி பார்த்தோம் சொன்னால் அந்த ஒரு நாளில் முடிவடைந்து விடும் அந்த பண்டிகை. எதற்காக கொண்டாடுகின்றோம் அந்த விடயத்தை நாங்கள் திரும்பி பார்ப்பதே இல்லை. அதனால் தான் இன்றைய நாளில் நாங்கள் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு வகையில் நேர்களுக்காக இதை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வினோஜா கடைசியாக கூறியிருந்தார் அந்த தீப திருநாள் பற்றிய இவ்வாறும் ஒரு கதை இருக்கின்றது என்று. நிச்சயமாக அவர்தான் அந்த, அதாவது நான் ஒரு கதையை குறிக்கொண்டேன். அதாவது நரகாசுரன் அழிந்ததன் பின்னர் அதாவது பூமாதேவி, அதாவது சத்யபாமா கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டுக்கொண்டாராம், எனது இந்த நாளை, அதாவது எண்ணெய் தேய்த்து குளித்து அனைவரும் கங்காதேவி அவர்களது வீடுகளின் கிணறுகளில் வர வேண்டும் என்றும், அந்த அன்று அந்த நரகாசுரனால் வதைப்பட்டு இறந்தவர்கள் அனைவரும் வீடுகளுக்கு வர வேண்டும் எனவும், அவர்கள் வரும்போது அவர்களுக்கு வீடுகள் அடையாளம் காணப்பட வேண்டும், ஏனென்றால் அவர்களுக்கு இறந்தவர்கள் நிறைந்த காலங்கள் சென்று விட்டதால் அவர்களுக்கு வீடுகளுக்கு அடையாளம் தெரியாது எனவும், அனைவரும் தீப விளக்குகளை ஏற்றி அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த அடையாளப்படுத்த வேண்டும், இந்த வீடுகளில் தான் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று அந்த விளக்கின் மூலம் மட்டும்தான் அவர்களால் அந்த இடத்தை, அதாவது அந்த அந்த தீப ஒளியின் பெருமை, அதாவது வீடுகளில் தற்போது பார்த்தால் மின்சார விளக்குகள் இல்லாத வீடுகளே இருக்காது, ஆனாலும் அந்த சிறிய அந்த விளக்கின் ஒளியில் மாத்திரம்தான் அந்த பரந்துபட்ட இடம் தெரிந்து அந்த இறந்தவர்கள் வருவார்களாம் வீடுகள் தேடி. அவ்வாறு வரும்போது அவர்களுக்கு உணவு படைத்து, அதாவது நீங்கள் கூறியது போல தர்ப்பணம் வழங்கி அவர்களுக்கு உணவு படைத்து அவர்களை வரவேற்று அந்த அனுப்பி வைப்பும் ஒரு நாளாக கூட இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. அதுபோல இன்னும் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கின்றது, கேள்விப்பட்ட கதை தான். அதாவது இந்த நரகாசுரன் இறக்கும் தருவாயில் அவருடைய தாய் அவர் செஞ்சு கேட்டாராம், உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அவ்வாறு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், நான் இறந்த இந்த நாளை மக்கள் அனைவரும் பெரிதாக கொண்டாட வேண்டும் அவ்வாறு கூறினாராம். அதனால் அவருடைய கடைசி ஆசைக்கு ஏற்புதான் இந்த தீப திருநாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று கூட சொல்லுகின்றார்கள். இவ்வாறு பல கதைகள் இருக்கின்றன. என்ன வினோஜா?
நிச்சயமாக இவ்வாறு பல பல கதைகள் ஒவ்வொரு மத அதாவது ஒவ்வொரு இதிகாச புராணங்களுக்கு இடையேயும் இந்த தீபாவளி கொண்டாடப்படுவதற்கான காரணங்கள் பலவேறாகத்தான் காணப்படுகின்றன. அதில் ஒரு சிலவற்றை தான் நாங்கள் கூறியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த தீபாவளி நாளை பார்த்தால் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து கோயில்களுக்கு சென்று பெரிய இனிப்பு பண்டங்களை எல்லாம் உணவு செய்து பரிமாறி மற்றவர்களுக்கு பெரியோர்களிடம் அதாவது வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு வீட்டில் நன்றாக சமைத்து உண்பவர்களும் உள்ளார்கள். அல்லது சைவத்தை மட்டுமே உண்பவர்களும் உள்ளார்கள். சிலர் இருக்கிறார்கள் அசைவத்தை கூட அந்த நாட்களில் ஏனென்றால் அதை கொண்டாடுவதற்காக அதாவது நரகாசுரன் இறந்த நாளை தாங்கள் பெரிய கொண்டாட்டம் போல கொண்டாடுவதற்காக அசைவம் சமைத்து உண்பவர்களும் இருக்கிறார்கள். சைவத்தோடு அதாவது கிருஷ்ணரோடு ஒரு தொடர்புடைய நாள் என்றபடியால் கோயில்களுக்கு சென்று வந்து விரதமாக உண்பவர்களும் சிலர் இருக்கிறார்கள் தான். அதாவது இந்து மதத்தினர் அதாவது இந்து மதத்தினரை நாங்கள் எழுதும் சொல்கிறார் பலர். அதாவது அன்றைய நாளில் சைவத்துடனே தான் அந்த உணவை கழிப்பார்கள். ஆனால் பல இனிப்பு பண்டங்கள் அவ்வாறாக அன்றைய நாளே சந்தோஷமாக செல்லும் சிலர் இருக்கின்றார்கள். இறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்பதற்காக இவ்வாறான அசைவ உணவுகளை உண்பவர்களும் இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முந்தைய காலத்தை விட மருவி 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 மிகவும் வித்தியாசமானதாகத்தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் நிகழ்வு அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக அவ்வாறு தான் இன்னொரு கதை இருக்கிறது. அதாவது இந்த தீபாவளி காலத்தில் பார்த்தால் கேதார கௌரி விரதம் என்று அதாவது கௌரி நூல் எடுப்பது என்று சொல்வார்கள். அந்த ஒரு விரத காலமாகவும் இருக்கின்றது. இந்த விரத காலம் வந்து பூர்த்தி அடையும் 21வது நாள் தான் இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. அனைவரும் அதாவது இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் அனைவரும் புதிதாக ஆடி அணிந்து ஆலயத்திற்கு சென்று தமது கௌரி நூல் அதாவது கேதார கௌரி விரத பூர்த்தியை மேற்கொள்வார்கள் என்று சொல்லலாம். அதன் போது பார்த்தால் அதாவது உமையம்மை அதாவது உமாதேவியார் என்ன செய்வார் என்றாலும் சிவனுடன் சண்டையிட்டுக் கொண்டு பூலோகம் சென்று விடுவாராம். அவர் அங்கிருந்து சிவனின் பாதியை தனக்கு பெற்றுக்கொள்வதற்காக அதாவது அர்த்தநாதீஸ்வரர் தனது சிவனின் பாதியை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அந்த விரதத்தை மேற்கொண்டு அவற்றின் அந்த விரதத்தின் பூர்த்தியான 21வது நாள் சிவன் தனக்கு பாதி உடலை கொடுத்த அந்த நாளாக இந்த தீபாவளியையும் சிலர் கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அதன் உண்மையாக கூட இருக்கலாம். ஏனென்றால் அந்த நாளில் தான் தீபாவளி நாளில் தான் அந்த கௌரி அதாவது கேதார கௌரி விரதம் முடிவு நடைபெறுகின்றது. இதனால் கூட அந்த சிவனின் பாதி உடலை உமையம்மை பெற்று அர்த்தநாதீஸ்வரர் என்ற ஒரு உருவம் உருவாகிய நாள் இந்த தீபாவளி நாள். இதற்காக கூட இந்துக்கள் இந்த அதாவது பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் என்ற ஒரு கதை கூட இருக்கின்றது. நிச்சயமாக அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே வினோதம் பல்வேறான கதைகளை இவ்வாறு கதை இருக்கின்றது இவ்வாறு கதை இருக்கின்றது என்று பல்வேறான கதைகளை கூறிவிட்டார். உண்மையிலேயே சரியான ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. இதற்கு இவ்வளவு வரலாறுகள் உண்டா, இவ்வளவு புனை கதைகள் உண்டா, எது புனை கதை எது உண்மையான கதை என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு உண்மையான காரணம் நிச்சயமாக இருக்கும் இதற்கு. நிச்சயமாக அவ்வாறுதான். நாம் இப்பொழுது பார்த்தால் அந்த புராணங்கள் என்றால் என்னவென்று தெரியாது. நாம் சிறுவர்களாக இருக்கிறது சிறுவர்கள் என்று சொல்லும் போது இளைஞர்களாக இருப்பதாலோ என்னமோ புராணங்கள் என்றால் என்னவென்று தெரியாது, இதிகாசங்கள் என்றால் என்னவென்று தெரியாது. நாம் அனைவரும் மறந்துவிட்ட ஒன்றாகவே இவை காணப்படுகின்ற. உண்மையில் இவற்றை எடுத்து பார்த்தோமானால் எமது வாழ்க்கையில் தேவையான அனைத்து படியங்களுமே ஒரு இதிகாசத்தில் அதாவது ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ராமாயணத்திலே எமது வாழ்க்கையின் தொடக்கம் முதல் முடிவு வரை தேவையான பல விடயங்கள் பல காரணங்களோடு நாங்கள் இப்பொழுது மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் உரிய பல காரணங்கள் அந்த இதிகாசங்களில் காணப்படும் தான். அந்த வகையில் நாம் இதை இவற்றை இவ்வளவிற்காவது அறிந்து வைத்திருக்கிறோம் என்று கூறுவதில் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதனுடைய காரணத்தை அறிந்து செய்யும் பொழுதுதான் அதில் ஒரு பூரண மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படும், எங்களுடைய மனதிலே ஒரு திருப்தி ஏற்படும். அதாவது இன்று தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கும் நேயர்களுக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதுதான் இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு தீபாவளிக்குள்ள. அவ்வாறு அந்த காரணத்தை அறிந்து கொண்டு நாங்கள் அந்த விடயத்தை மேற்கொள்ளும் பொழுது உண்மையிலேயே மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏனோ காரணம் போனால் போகுது, எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள், நாங்களும் செய்யலாம். அவ்வாறு சொல்லிவிட்டு செய்வதன் மூலம் அது வழமை போன்றுதான், வழமை போன்ற ஒரு நாளாகத்தான் அதுவும் எங்களுக்கு அமையும். நிச்சயமாக அவ்வாறு தான். அதாவது நரகாசுரனுடன் சத்தியபாமா போரிட்டுக் கொண்டிருக்கும் போது பாரிய சத்தங்கள் அதாவது கடாயுதங்களின் மோதல்களினால் பாரிய சத்தங்கள் எல்லாம் கேட்கப்பட்டதாம். அதனால் கூட அந்த தீபாவளியை இப்பொழுது கொண்டாடும் போது பட்டாசுகளை நிச்சயமாக வெடித்து தான் கொண்டாடப்பட வேண்டும். அதாவது பாதுகாப்பான முறையில் என்றுதான் இப்பொழுது கூற வேண்டும். நிச்சயமாக அதை வெடித்து தான் கொண்டாட வேண்டுமாம். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த முழு திருப்தியும் கிடைக்குமாம். ஏனென்று சொன்னால் நரகாசுரனுடன் அந்த இணைந்து போர் புரிந்த அந்த நாளை தத்ரூபமாக அந்த நாளில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பட்டாசுகளை வெடித்து
எடுத்து புத்தாடைகளை அணிந்து கொண்டாட வேண்டும் என்ற ஒரு ஐதிகம் காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அந்த பட்டாசு இல்லாத ஒரு கொண்டாட்டமே நிகழ்வே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எதற்கு எடுத்தாலும் கொண்டாட்டங்களுக்கு பட்டாசு தான் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தீபாவளி வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம். தீபாவளிக்கு தான் கூடுதலாக இந்த பட்டாசு வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அது ஏன்னு சொல்லிச்சுனால் ஐதிக கதைகளில் கூட அது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பட்டாசுடன் புத்தாடை அவ்வாறாக சில விடயங்கள் இருக்கின்றன. இவ்வாறான விடயங்கள் இருந்தால் தான் தீபாவளி முழுமையாக ஒரு முழுமை பூரணம் அடையும் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். சில வரலாறுகளை நாங்கள் படிக்கும் போது நான் அறிந்து கொண்ட விடயம் இந்த பட்டாசு என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆனால் வினோஜா கூறியது போல இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னால் பாதுகாப்பு என்பது முக்கியமான ஒரு விடயம். அந்த பட்டாசுக்கு பக்கத்தில் பாதுகாப்பு என்பதை நாங்கள் நிச்சயமாக போட வேண்டும். ஏனென்று சொல்லிச்சுன்னா இந்த பட்டாசின் மூலம் நிறைய பல்வேறான ஆபத்து கழிவுகள் இன்றைய நாளில் கூட பலர் இருக்கின்றார்கள். அதாவது பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் அவசரப்பட்டு கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் நாங்கள் அதை செய்யும் பொழுது ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அதை செய்வதன் மூலம் எங்களுக்கு அது ஆபத்தாக முடியும். பட்டாசு என்று சொன்னால் தெரியும் அதில் என்ன ஆபத்து இருக்கின்றது என்று. எனவே நாங்கள் அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் சற்று அவதானமாக அவ்வாறான அந்த பட்டாசு வெடிக்கும் பொழுது அவதானம் எங்களுக்கு முக்கியம். நிச்சயமாக அவ்வாறுதான். தற்பொழுது அந்த சிறுவர்களை பார்த்தால் தெரியும் தீபாவளி என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் உடனே சொல்லுவார்கள் புதிய ஆடைகளை அணிவோம், மற்றது வெடிப்பொருட்கள் சாப்பாடு அதோட பட்டாசு. நிச்சசயமாக அவற்றை மட்டும்தான் அவர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதற்குரிய காரணங்கள் தெரியாது. புத்தாடை அணிவதற்கான காரணங்கள் எது வந்து தெரியாது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலம் பெரியவர்கள் பார்த்தால் அதை சிறுவர்களுக்கு கூறிக்கொள்வார்கள். இல்லை சிறுவர்களும் இணைந்து பார்த்தால் அவர்களுக்கும் இந்த தீபாவளி கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன, அது நமது மதத்துடன் எவ்வாறு பின்னிப்பிணைந்து காணப்படுகிறது, இதனால் என்ன நன்மை கிடைக்கின்றது என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருப்பார்கள் என்றுதான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நேர்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இன்றைய நாளில் இதை பற்றி பேச வேண்டியது அது ஒரு முக்கியமான விடயம். பேசுவதன் மூலம் தான் நேர்களுக்கும் சற்று ஒரு திருப்தியாக இருக்கும். இன்றைய நாளில் நாங்கள் ஒருபடியாக ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கின்றோம் என்று இந்த பண்டிகை நாளிலே நாங்கள் தர்ப்பணம் கொடுப்போம். அதுபோல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது பிறருக்கு உதவி செய்வது. அது அது பண்டிகை நாளிலே மாத்திரமில்லை ஒவ்வொரு நாளும் செய்வதே சிறந்த ஒரு விடயம். இவ்வாறு இந்த தீபாவளியானது வினோஜா கூறியது போல பல்வேறு கதைகளின் அடிப்படையில் தான் இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் கூட அதுக்கான சரியான காரணங்களை நாங்கள் அறிந்து அதன்படி கொண்டாடுவது உண்மையிலேயே சிறந்த ஒரு விடயம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். நேயர்களுக்கு எங்களுடைய தீப மூடகத்தின் சார்பாக இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து மனம் நிறைவாக தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இதுபோல இன்னும் பல பண்டிகைகளில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் வினோஜா, என்றும் உங்கள் அன்பின் தோழி கிறிஸ்துஜா. வணக்கம்.